ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இப்பொழுதும் உமது கிருபையினால் உமது திருச்சபை அங்கமாக இல்லங்களில் இருந்தும் நாங்கள் உம்மை நோக்கி பார்ப்பதற்காக நீர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்காக இவ்வுலகில் எங்களுடைய பாவங்களுக்காக நீர் உம்முடைய ஜீவனை விட்டு எங்களை மீட்டெடுத்தீர். எங்கள் மீட்பராய் அனுதினமும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். இப்பொழுதும் ஆண்டவரே, 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உம்மை எங்களுக்காக அர்ப்பணிக்க நீர் ஆண்டவரே தொடர்ந்த அந்த பவனியை முன்குறித்து நாங்கள் நன்றி செலுத்துகின்ற வகையிலே இந்த ஆராதனையை நாங்கள் துவங்குகின்றோம். இந்த ஆராதனையில் நாங்கள் பாடுகின்ற பாடல்களையும் நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜெபங்களையும் தியானிக்கப் போகின்ற திருமறை பகுதியையும் நீர் ஆசீர்வதித்தருள உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். நீரே முழுவதுமாய் எங்களோடு உடன்பட்டு வழிநடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினும் மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே 92வது பாமாலையில் முதல் 2 மற்றும் இறுதி சரணத்தை நாம் பாடுவோம். Yeah.
ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் கடவுளத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமேன். கடவுள் திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, உன் கடவுளாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே கடவுள்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகி நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய பாவங்களை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவரை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாது வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவிடல் எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகவே கர்த்தர் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபசாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறருடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறருடைய மனைவியும் அவருடைய வேலைக்காரனையும் அவருடைய வேலைக்காரியும் அவருடைய எருதையும் அவருடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்திலே பறித்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாம் ஜபநலில் இருப்போம். உங்களுடைய பாவங்களை நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாவப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி கடவுளுடைய கட்டளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய தூய வழியிலே நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு கூட சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக சர்வ வளமுள்ள கடவுளிடத்தில் உங்களுடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள். நாம் நமது குறைவுகளை குற்றங்களை மீறுதல்களை உணர்ந்து மனத்தாழ்மையோடு கூட ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். யாவரும் சேர்ந்து பாவ அறிக்கையை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனீருடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய தேவிய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாகும். நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி
எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டு அருளும். ஆமேன். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மனம் திரும்ப யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம தந்தையாகிய கடவுள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்து நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை விடுதலை ஆக்கி சகல நன்மையிலமை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தமிழத்தில் உண்மையாய் மறந்து நம்ப யாவருக்கும் நமது இரட்சகராக கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரும் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பரிசுத்த பவுல் சொல்லி இருக்கிறதையும் கேளுங்கள், பாவைகளை இரட்சிக்கிற இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லி இருக்கிறதையும் கேளுங்கள், ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் ஞாயிறு இன்றைக்குரிய சுருக்க ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, மனிதரிடத்தில் உருக்கமாய் அன்பு கூர்ந்த தயவுள்ள பிதாவே, உமத குமாரரும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து காட்டிய மகா தாழ்மையை எல்லா மனிதரும் பின்பற்றும்படி அவர் எங்களை எங்கள் மாம்ச தேகத்தை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரணத்தை உத்தரிக்கவும் அவரை அனுப்பினீரே. அவர் காட்டிய பொறுமையை நாங்கள் பின்பற்றி நடக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாகவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபை செய்தருளும். ஆமேன். இன்றைக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். இன்றைக்கான திருமறை பகுதி சகரியாவின் புத்தகம் 9:1-12 முடிய சகரியா 9:1-12 முடிய ஆதிராக் தேசத்துக்கு விரோதமானதும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம் மனுஷரின் கண்களுக்கும் மனுஷரின் கண்களும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும். ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள தீருவும் சீதோனும் அதன் எல்லைக்குள்ளாயிருக்கும். தீரு தனக்கு அரணை கட்டி தூளை போல் வெள்ளியையும் வீதிகளின் சேற்றை போல் பசும் பொன்னையும் சேர்த்து வைத்து, இதோ ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தின் அதன் பலத்தை முறித்து போடுவார், அது அக்னிக்கு இரையாகும். அஸ்குலன் அதை கண்டு பயப்படும், காட்சாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும், எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்றுப்போனபடியால் மிகவும் பிரலபிக்கும். காட்சாவில் ராஜா அழிந்து போவான், அஸ்குலன் குடியேற்றிருக்கும், அஸ்தோத்தில் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள். நான் பெலிஸ்தியரின் கர்வத்தை அழிப்பேன், அவருடைய இரத்தத்தை அவன் வாயிலிருந்தும் அவனுடைய அருவறுப்புகளை அவன் பல்லுகளின் நடுவிலிருந்தும் நீக்கி போடுவேன். அவனோ நம்முடைய தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்பட்டு யூதாவிலே பிரபுவைப் போல இருப்பான், எக்ரோன் எபோசியனைப் போல் இருப்பான். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவைகளிடத்தில் கடந்து வருவதில்லை, அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பிரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும்
கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எப்ராயிம் என்று ரதங்களையும் எருசலேம் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்தவில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை பரியந்தமும் செல்லும். உனக்கு நான் செய்வதென்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறகுகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிட்டு கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசிக்க கேட்போம். தூய மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 11:1-11 வாசிக்க கேட்போம். தூய மார்க்கு எழுதின நற்செய்தியின் நூல் 11:1-11 வாசிக்க கேட்போம். இயேசு தம் சீடரோடு ஒலிவமலை அருகிலுள்ள பெத்பகு, பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்து எருசலேமை நெருங்கிய பொழுது, இரு சீடர்களை அனுப்பி, உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்தவுடன் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை, இதை அவர் உடனே திருப்பி இங்கு அனுப்பிவிடுவார் என சொல்லுங்கள் என்றார். அவர்கள் சென்று ஒரு வீட்டு வாயிலுக்கு வெளியே தெருவில் ஒரு கழுதை குட்டியை கட்டி வைத்திருப்பதைக் கண்டு அதை அவிழ்த்து கொண்டிருக்கையில், அங்கே நின்று கொண்டிருந்த சிலர் அவர்களிடம், என்ன செய்கிறீர்கள், கழுதை குட்டியையா அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டனர். அவர்கள் இயேசு தங்களுக்கு கூறியபடியே சொல்ல அங்கு நின்றவர்களும் போகவிட்டனர். பிறகு அக்கழுதை குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் மேலுடைகளை போட அவர் அதன் மீது அமர்ந்தார். பலர் தங்கள் மேலுடைகளையும், வேறு சிலர் வயல்வெளிகளில் வெட்டிய இலைத்தழைகளையும் வழியில் பரப்பினர். முன்னேயும் பின்னேயும் சென்றவர்கள், ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், போற்றப்பெறுக, வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்றப்பெறுக, உன்னதத்தில் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு, ஏற்கனவே மாலை வேளையாகிவிட்டதால் 12 பெத்தானியாவுக்கு புறப்பட்டு சென்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். நாம் நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும், காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தம்முடைய பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். மனிதராகிய நமக்காகவும், நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் இடத்தில் அவதரித்து மனிதரானார். நமக்காக பொந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறிந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3 உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை.
கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாய் உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்தாவியும் விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமீன். கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் பாதுகாப்பாக நலமுடன் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த குருத்தோலை ஞாயிறு பவனி சென்றிருக்க வேண்டிய நாள், ஆலயத்துக்கு செல்ல இயலவில்லை என்கிற வருத்தம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். எனினும் நம் ஆலயத்தை தாழிட்டு வைத்திருப்பதால் தான் ஆலயத்தின் வழியாகவோ திருச்சபை நிகழ்வுகளின் வழியாகவோ கொரோனா தொற்று நோய் பரவிவிட்டது என்று யாரும் குறை சொல்ல இயலாது. ஆகவே கட்டுப்பாட்டுடன் வீட்டிற்குள்ளே இருப்பது நமக்கும் நல்லது, சமுதாயத்துக்கும் நல்லது. நீங்கள் இத்தனை நாட்கள் அந்த சுய கட்டுப்பாட்டோடு இல்லங்களில் இருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். கட்டளை வியாழன் வழிபாடு வருகிற வியாழக்கிழமை 9ஆம் தேதி அன்று மாலை 6:30 மணிக்கு யூடியூப் வழியாக ஒளிபரப்பப்படும். புனித வெள்ளி வழிபாடு 10ஆம் தேதி அன்று பகல் 11 மணிக்கு யூடியூப் வழியாக ஒளிபரப்பப்படும். ஈஸ்டர் வழிபாடு 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 8 மணிக்கு யூடியூப் வழியாக ஒளிபரப்பப்படும். நீங்கள் குடும்பமாக ஜெபியுங்கள். குடும்ப உறுப்பினர்களோடு கூட இணைந்து இந்த காணொளி ஒளிபரப்புகளை பார்க்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலை 7:00 to 8:00 நீங்கள் பேராய சபத்தை நினைவிலே கொள்ளுங்கள். தெரிந்த திருச்சபை சென்னை பேராயமாக நாம் அனைவரும் இருக்கிற இடங்களிலேயே ஒவ்வொரு நாளும் காலை 7:00 to 8:00 இந்த தொற்று நோய் பரவாமல் தடுக்கப்படவும் அதற்குரிய மருந்து கண்டுபிடிக்கப்படவும் இதை ஒழிப்பதற்காக பாடுபடுகிற எல்லா நல் உள்ளங்களுக்கும் ஆண்டவர் பாதுகாப்பை அருள வேண்டும் என்றும், இந்த கொடிய வியாதியிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் நாம் ஜெபித்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த தொற்று நோய் காரணமாக உலகெங்கிலும் பொருளாதார வீழ்ச்சி மிகவும் நம்மை பாதிக்கிறது. நம்முடைய இந்திய நாட்டிலேயும் தமிழகத்திலேயும் இந்த பாதிப்பு இருக்கிறது. பல பேர் பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு பிஸ்னஸ் இல்லை. ஒருவேளை அலுவலகத்தில் ஊதியத்துக்கு பணி செய்கிறவர்களுக்கு மாத்திரம் இல்லங்களிலிருந்து பணி செய்கிற வாய்ப்பு இருக்கிறது, ஊதியமும் இருக்கிறது. பலருக்கு அதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், தினந்தோறும் வேலைக்கு சென்று அன்னாள் கூலியை பெற்று வாழ்பவர்களுடைய நிலைமை இன்னும் மோசமாக இருக்கிறது. ஆகவே சமுதாயத்தில் ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு வறுமை கோட்டு கீழே இருக்கிறவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அரசு அவர்களுக்கு உதவித்தொகையும் உணவுக்குண்டான படிகளும் வழங்கியிருக்கிறது. ஆனால் அதோடு கூட இணைந்து திருச்சபையாக நாமும் நற்பணிகள் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம்.
கிராமங்களிலே நிலைமைகள் இன்னும் மோசமாக இருப்பதனாலே கிராமங்களில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு பயன் தரும் வகையில் ஏதாவது திட்டங்கள் செய்து நாம் உதவிகள் செய்ய நம்மை நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு பல ஆயர்கள் கிராமப்பகுதிகளிலேயும் நகரத்துக்கு அடுத்துள்ள பகுதிகளிலேயும் உணவின்றி இருக்கிற மக்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பொருள் வளம் குன்றிய நிலையில் நாமும் அவர்களுக்கு உதவி செய்ய இயலும். கர்த்தருக்கு சித்தமானால் குறைந்தபட்சம் ஒரு 10 கிராம குருசேகரங்களுக்காவது நாம் நன்கொடை அனுப்பி குருசேகரத்தின் வழியாக ஆயர் வழியாக சேகரக்குழு வழியாக எளிய மக்களுக்கு நன்மைகள் செய்வதற்கு ஆலோசிக்கிறோம். ஆகவே அதற்குரிய வேண்டுதலை நான் உங்களிடத்தில் வைக்கிறேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக அல்லது SMS வழியாக செயலர் அவர்கள் இந்த சுற்றறிக்கை அனுப்புகிற போது வாய்ப்பு இருக்கிறவர்கள் உதவி செய்வதற்கு இயன்றவர்கள் நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம். நீங்கள் நம்முடைய நல்மைப்பர் ஆலயத்தினுடைய கிராம திருச்சபை கட்டுப்பாணம் பணியிட்டது வில்லேஜ் சர்ச் பில்டிங் ஃபண்ட் இந்த அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு அனுப்பப்படும். அதிலே உங்களுடைய நன்கொடையை நீங்கள் வழங்கலாம். நீங்கள் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அல்லது நீங்கள் காசோலையாக கொடுத்தால் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அது கிராம குருசேகரங்களுக்கு நாம் விரைவாக அனுப்புவதற்கு வேண்டிய முயற்சிகள் மேற்கொள்வோம். ஆகவே நீங்கள் அனைத்து மக்களுக்காக ஜெபியுங்கள். உங்களால் இயன்ற பங்களிப்பை தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். திருமண அறிவிப்பு. தெனிந்து திருச்சபை சென்னை பேராயம் நல்மேப்பர் ஆலய குருசேகரம் மயிலாப் நமது திருச்சபையினுடைய உறுப்பினர் திரு ஆர் அமல் சுந்தரராஜன், திருமதி விக்டோரியா அவர்களுடைய மகன் திரு தாமஸ் விமல்ராஜ் என்பவருக்கும், தெனிந்து திருச்சபை தூத்துக்குடி நாசரேத் பேராயம் விளாத்திக்குளம் குருசேகரம் தூய பவுல் ஆலய திருச்சபையை சேர்ந்த திரு என் வெலிங்டன், திருமதி நளினி தம்பதியருடைய மகள் செல்வி பேர்லின் எஸ்தர் ஜெனிஃபா என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவருவரும் இத்திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருக்குமானால் அதை எழுத்து வழியாக சேகர தலைவருக்கு ஆயருக்கு தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. ஜபிப்போம். அன்பின் நல்லாண்டவரே, இந்த வாரத்தில் நாங்கள் நேரடியாக உங்களுடைய ஆலயத்தில் வந்து குழுமி தொழுது கொள்ள வாய்ப்பில்லாவிட்டாலும் நாங்கள் இல்லங்களிலே இருந்து காணொளி மூலமாக வழிபாடுகளிலே ஒரே மனதோடு கூட ஒரே சிந்தையோடு ஜபத்தோடு கூட பங்கு பெறும்படியான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உள்ள நகர்ப்புறங்களில் இருக்கிறதுனாலே யூடியூப் போன்ற சேனல்களில் எங்களால் ஒளிபரப்ப இயலுகிறது. ஆகவே இந்த நன்மைக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து அன்பில் நிலைத்திருக்கோம். ஒருவர் ஜபத்தில் தாங்குவோம். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளும் கிருபை தான். இந்த வாரத்திலே பிறந்த நாள் காணுகிற நமது பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம். சிறியவர்கள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவரையும் இரக்கமாய் கண்ணோக்கி அருளும். இதே போல நன்னாட்களை அவர்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, திருமண வாழ்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்களுடைய திருக்கருத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். திரு தாமஸ் விமல்ராஜ் அவர்களும் செல்வி பேர்லின் எஸ்தர் ஜெனிஃபா அவர்களும் அப்படியே பார்வையில் பிரியமானால் குடும்ப உறவை கட்டுவதற்கு நீர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும். நாங்களும் இந்த சூழலில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சிகள் மேற்கொள்ளுகிற போது அவைகளை வாய்க்கச் செய்யும். எங்கள் ஆண்டவர் ஸ்ரீ இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அன்பிற்குரிய இறை மக்களே, உங்களை இந்த காணொளியின் மூலம் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இருந்தாலும் நிறைவான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாத சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயம் கவலை நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் பற்றிய கவலையும் பயமும் நம்மை அதிகமாய் பிடித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தொடர்ந்த ஊரடங்கு உத்தரவின் மூலமாக பாதிக்கப்பட்ட அல்லது இழந்து போன வாழ்வாதாரங்கள்,
வேலை வாய்ப்புகள் பற்றிய கவலையும் அச்சமும் நம்மை பிடித்திருக்கிறது. நமது மத்திய அரசும் மாநில அரசும் சில பொருளாதார சலுகைகள் நமக்கு கொடுத்துள்ளன. அதோடு கூட நமது சென்னை பேராய திருச்சபைகளும் தங்கள் உதவிக்கரங்களை நீட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நமது திருச்சபைகள் பல இந்த நேரத்தில் உதவிகள் செய்யும் பணிகளில் ஈடுபடுகின்றன என்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல சமாரியன் போன்று நாம் உதவி செய்ய முன்வர வேண்டும். ஏதாவது காரணம் சொல்லி லேவியனைப் போலவோ ஆசாரியனைப் போலவோ உதவி செய்ய நாம் மறுத்துவிடக்கூடாது. உதவி செய்கிற அனைத்து திருச்சபைகளையும் மக்களையும் நான் சிறப்பாக வாழ்த்துகிறேன். வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருந்த நமது ஓட்டத்தை இந்த கொரோனா வைரஸ் தடுத்து நிறுத்தி நம்மை இப்பொழுது சிந்திக்க வைத்துள்ளது. நமது வாழ்வை பற்றியும் பிறருடைய வாழ்வை பற்றியும் நாம் சிந்திக்கவும் கரிசனை கொள்ளவும் இந்த நாட்கள் நமக்கு உதவுகின்றன. மீண்டும் மனித நேயம் நம் உள்ளங்களில் ஊற்றெடுக்கட்டும். அதற்கு சிறப்பான ஒரு வாய்ப்பு தான் இந்த ஊரடங்கு உத்தரவு. இன்று உலகமெங்கும் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட வேண்டிய நாள். ஆனால் நாம் வீட்டிலிருந்தே இந்த நாளின் நினைவுகளை போற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நாளில்தான் சிலுவையை நோக்கிய தீர்மானத்தோடு சென்று கொண்டிருந்த இயேசுவை ஓர் அபயக்குரல் தடுத்து நிறுத்தியது. இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்ற குரல் கேட்டு நமது ஆண்டவர் நிற்கிறார். அந்த குரல் கொடுத்தவரை அழைக்கிறார், அவருக்கு நலமளிக்கிறார். மறுவாழ்வு பெற்ற அந்த நபர் இயேசுவோடு பின்நடந்து செல்லுகிறார். இதனை மார்க்கு 10 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி இயேசுவால் தொடப்பட்டவர்கள், அன்பை ருசி பார்த்தவர்கள், மறுவாழ்வை பெற்றவர்கள் ஓசன்னா என்கிற வாழ்த்தோடு இயேசுவுக்கு முன்னும் பின்னும் நடந்து சென்றனர். இதனை நாம் மார்க்கு 11 அதிகாரத்திலே காண்கிறோம். அந்த கொண்டாட்டத்தின் நாளை தான் நாம் இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிறோம். இங்கு 2 குறிப்புகளை நான் சொல்ல விழைகிறேன். முதலாவது, இயேசுவால் புதுப்பிக்கப்பட்ட வாழ்வை பெற்றவர்கள் ஓசன்னா வாழ்த்தை பாடினார்கள். இயேசுவின் அன்பும் அவர் கொடுத்த புது வாழ்வின் மகிழ்ச்சியும் அவர்களை மாற்றியது. இதுவரை இவர்கள் எருசலேம் வரும்போது பயந்து ஒடுங்கி அமைதியாக ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருந்தவர்கள். தலைநகராம் எருசலேமிலே ஆளும் வர்க்கத்தினர் வசிக்கிற இடம். அங்கு அவலைகளுக்கு இடமில்லை. ஆனால் இன்று ஆர்ப்பாட்டம். இயேசு என்னும் தலைவரோடு மக்கள் பின்தொடரும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம், ஒரு பெரிய மாற்றம். இந்த புது மாற்றம் அடைந்தவர்கள் இயேசுவால் தொடப்பட்டவர்கள். இவர்கள்தான் இன்றைக்கு ஓசன்னா ஓசன்னா என்று வாழ்த்தொலி எழுப்புகின்றனர். இதுவரையிலே சமூகத்திலே தள்ளப்பட்ட இந்த அபலை குரலை எழுப்பின மக்கள் இப்பொழுது இயேசுவின் தலைமையிலே தலைநிமிர்ந்து எருசலேம் தலைநகரத்திலே பவனி வருகிறார்கள். இந்த ஊரடங்கு உத்தரவு நமது மகிழ்ச்சியின் பவனியை தடுத்திருக்கலாம். ஆனால் நமது வாழ்வு இயேசுவால் புதுப்பிக்கப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. நாம் அனைவரும் இயேசுவின் தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் என்கிற உணர்வு நமது உள்ளங்களை ஆர்ப்பரிக்க செய்யட்டும். இனி நாம் பழமையின் பிரிவினைகள், ஏற்றத்தாழ்வுகள் இவைகள் இல்லாமல் புதுப்பிக்கப்பட்டவர்களாக நாம் வாழ தீர்மானிக்கும் வாய்ப்பாக இந்த நாள் அமையட்டும். நாம் அனைவருக்கும் உள்ள ஒரே அடையாளம், நாம் இயேசுவால் தொடப்பட்டவர்கள். வேற்றுமைகள் பாராட்டாத, ஏற்றத்தாழ்வு பார்க்காத இறைவனால் இயேசுவால் மாற்றப்பட்டவர்கள், புது வாழ்வை ஏற்றுக்கொண்டவர்கள்.
ஏற்றத்தாழ்வுகளையும் பிரிவினைகளையும் தூக்கி எரிந்தவர்கள். இந்த புதிய வாழ்வுதான் நம்மை மற்றவர்களுக்கு பணி செய்ய நம்மை உட்படுத்தியிருக்கிறது. ஆகவே பாரபட்சமின்றி மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட இந்த ஊரடங்கு நாட்கள் நம்மை அழைக்கின்றன. இரண்டாவதாக, ஓசன்னா வாழ்த்து பாடியவர்கள் இயேசுவின் மீது அசையாத நம்பிக்கை கொண்டிருந்தனர். இயேசுவே எங்கள் வாழ்வு, இயேசுவே எங்கள் மீட்பு, இவர்தான் எங்கள் எதிர்காலம் என்று அவர்கள் சொன்ன சாட்சிதான் ஓசன்னா என்கிற பெருமுழக்கம். இயேசுவுக்கு நன்கு தெரியும், ஆனாலும் எனக்கு இறங்கும் என்கிற அந்த அபய குரல் கேட்டு அழைத்து மறுவாழ்வு கொடுக்கும் பண்பு மக்களின் உள்ளத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தியது. இப்படிப்பட்ட இரக்கமுள்ள கரிசனையுள்ள தலைவரைத்தான் மக்கள் தேடிக்கொண்டிருந்தனர். இந்த துயர்மிகு ஊரடங்கு உத்தரவு நேரத்தில் எனக்கு இறங்கும் என்ற குரல் கேட்க திருச்சபையின் காதுகளும் கண்களும் மனமும் திறந்திருக்க வேண்டும். இவர்களுக்கு எங்கு எப்படி நாம் உதவி செய்யக்கூடும் என்பதை நாம் சிறப்பாக தேடி இந்த வாய்ப்புகளை கண்டுபிடித்து இந்த உதவிகள் செய்ய இந்த நாட்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. குருத்தோலை பயணிக்கும் அலங்காரத்துக்கும் நாம் செய்யும் செலவுகள் ஏழைகளின் துயர் துடைக்க அதனை பயன்படுத்துங்கள். அதுவே இந்த ஆண்டின் ஆண்டவருக்கான சிறந்த சாட்சியாக இருக்கட்டும். நமது பகுதிகளில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நமது மன்றாட்டுகளை உருக்கத்துடனே ஏறெடுப்போம். இந்த இக்கட்டான நேரத்தில் ஊரடங்கு உத்தரவினால் பாதிக்கப்பட்ட அன்றாட தொழிலாளிகள், வீட்டு வேலை செய்கிற பெண்கள், ஆதரவற்றோர் மற்றும் முதியோர் போன்றோரின் அபய குரல் கேட்டு உதவிகள் செய்திட இந்த நாள் ஒரு சாட்சியின் நாளாக இருக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாமலைகளில் 299வது பாமாலை முதல் 2 மற்றும் கடைசி சரணங்களை நாம் இருந்த நிலைமையிலே பாடுவோம். Thank you.
கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த குருத்தோலை ஞாயிறு வழிபாட்டிலே காணொளி வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நீங்கள் ஒவ்வொரு நாளும் குடும்பமாக இறை வேண்டுதல் செய்கிறீர்கள் என்றும், இந்த காணொளி காட்சிகளின் வழியாக வழிபாடுகளில் பங்கு பெறுகிறீர்கள் என்றும் கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். உங்கள் யாவருக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் தோத்திரம், குட் மார்னிங். இந்த நாளில் நம்முடைய தனித திருச்சபை நியமப்படி கிறிஸ்து அமைதியின் அரசர் என்று சொல்லி சிந்தித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் அவரை போற்றி போழவும் அவருடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கவும் அழைக்கப்படுகிறோம். இதற்கு ஆதாரமாக நாம் மார்க்க நற்செய்தி நூல் 11:1 திருப்பிக் கொள்வோம். மார்க்க நற்செய்தியாளர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறுகிற போது, இயேசுவானவர் எருசலேம் நகரத்தை நோக்கி பயணம் மேற்கொண்டார் என்று கூறுகிறார். இந்த எருசலேம் பயணம் ஆண்டவர் சிலுவை பாடுகளுக்கு அழைக்கிற பயணமாய் இருக்கிறது. சிலுவை பாடுகளின் வழியாக மனு குடும்பத்தை மீட்டுக் கொள்ளவும் மீட்பை அருளவும் அமைதியை அருளவும் இயேசுவானவர் எருசலேம் நோக்கி பயணம் செல்கிறார். இந்த எருசலேம் பயணத்தில் சீடர்கள் உடன் வருகிறார்கள். வழிநடுக பல கிராமங்களை சந்திக்கிறார்கள். பல நற்பணிகள் ஆண்டவரால் செய்யப்படுகிறது. ஆண்டவர் அவர்களுக்கு கற்பிக்கிறார். உடல்நலம் குன்றியவர்களை குணப்படுத்துகிறார். மேய்ப்பர் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிற மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுத்தருகிறார். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வாழ்கிற மக்களுக்கு நம்பிக்கை தருகிறார். இன்னும் சொல்ல போனால் மரித்தவர்களை கூட உயிரோடு கூட எழுப்புகிறார். 4 நாளான லாசர் உயிரோடு கூட எழுப்பப்படுகிறார். இது போன்ற வல்ல செயல்களை ஆண்டவர் செய்கிறார். இந்த வல்ல செயல்களை காண்கிறவர்கள் இயேசுவானவர் கர்த்தரிடத்திலிருந்து வந்த மெசியாவாக இருக்குமோ என்று சொல்லி எண்ணுகிறார்கள். பலர் நம்புகிறார்கள், அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்கள் பின் செல்லுகிறார்கள். ஆனால் சமய தலைவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறார்கள். எருசலேம் பயணத்தில் அவர் செல்லுகிற போது வழியருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற பர்த்திமேயு தாவீதின் குமாரனே என்று வேண்டிக் கொள்ளுகிறார். பார்வையற்ற பர்த்திமேயு இயேசு தாவீதின் வழியாக வருகிற மேசியா என்பதை அறிந்திருக்கிறார். அதை அறிக்கை செய்கிறார். தாம் பார்வை பெற்ற பிறகு இயேசுவுக்கு பின் செல்லுகிறார். ஆனால் திருமறை அறிந்த சமய தலைவர்களும் கடவுளுடைய அடியார்கள் என்று சொல்லப்படுகிறவர்களும் இயேசுவானவருடைய சொல்களையும் செயலையும் கணித்து அவர் மேசியா, கடவுளிடத்திலிருந்து வந்தவர், கடவுளுடைய குமாரன், மனுக்குமாரன் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இந்த சூழலிலே இயேசுவானவர் எருசலேமை நோக்கி பயணம் மேற்கொள்ளுகிற போது சீடர்களை அழைத்து, நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு செல்லுங்கள், அந்த கிராமத்தில் கழுகுக்குட்டி ஒன்று கட்டப்பட்டிருக்கும், அதை நீங்கள் அவிழ்த்து வாருங்கள். ஒருவரும் ஏறியிராத கழுதைக்குட்டி கட்டப்பட்டிருக்கும், அதை நீங்கள் அவிழ்த்து வாருங்கள். எண்ணாகமம் 19:2 உபாகமம் 21:3 பார்க்கிற போது கடவுளுக்காக பயன்படுத்தப்படுகிற எதுவும், கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிற எதுவும் குறையின்றி எடுக்க வேண்டும், யாரும் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று இந்த திருமறை வார்த்தைகள் நினைவுபடுத்துகிற. ஆகவே யாரும் ஏறி அமராத ஒரு கழுதை குட்டி அவருக்காக ஆயத்தமாய் இருக்கிற, அதை அவிழ்த்து வரும்படி அழைக்கிறார். அங்கே கேட்டால் அவர்களுக்கு சரியான பதில் சொல்லி கொண்டு வரும்படி அழைக்கிறார். அவரும் விடுவார்,
அங்கே இருப்பவர்களும் அனுப்புவார்கள் என்று ஆண்டவர் உறுதி சொல்கிறார். மற்ற நற்செய்தி நூல்களில் சகரியா திருக்கர் எழுதின வார்த்தைகள் நிறைவேறிற்று என்று மத்தேயு சொல்வதை போல இங்கே மார்க் நற்செய்தியாளர் சொல்லவில்லை. ஆனால் அதே வேளையில் சகரியா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட அந்த ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கழுதையின் மேலே கழுதை குட்டியின் மேலே வருவார் என்கிற நிகழ்ச்சி இங்கே விவரமாக பதிவு செய்யப்படுகிறார். இயேசு எருசலேம் பவனியை முன்னமே ஏற்பாடு செய்து அதை நடத்தியதாக மார்க் நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். இந்த நிகழ்ச்சி இன்னும் விவரமாக சொல்லுகிறார். நீங்கள் கழுதை குட்டி அவிழ்த்து வாருங்கள், நம்ம எல்லாரும் செல்லலாம் என்று சொல்லி ஆண்டவர் கழுதை அல்லது கழுதை குட்டியை தெரிந்து கொள்வது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இது தாழ்மையை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. சாதாரண மக்கள் கழுதைகளிலே பயணம் மேற்கொண்டார்கள். பீப்புள் ஆஃப் அம்பிள் மீன்ஸ். ஆனால் வசதி படைத்தவர்கள் அரசர்கள் குதிரைகளிலே பயணம் மேற்கொண்டார்கள். அரசர் ஒருவேளை கழுதையின் மீது பயணம் மேற்கொண்டால் அவர் சண்டைக்காக போருக்காக வராமல் அமைதி தெரிவிக்கும்படி வருகிறார் என்று ஏற்றுக்கொள்ளலாம். வெற்றி பெற்று பவனியாக வருகிற அரசர் குதிரையின் மீது வருவார். ஆனால் இயேசுவானவரோ கழுதையின் மீது கழுதை குட்டியின் மீது பயணம் மேற்கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இயேசுவானவர் எருசலேமுக்கு சென்று இஸ்ரவேல் மக்களுக்காக அரசியல் ஆட்சியை பிடிப்பவராக செல்லவில்லை. மாறாக இறை அரசிலே அமைதியின் அரசராக பவனி செல்கிறார். ஆகவே அவர் கழுதை குட்டி அதன் அடையாளமாக தெரிந்து கொள்கிறார். அப்போ அவருடைய கழுதை குட்டியினுடைய பவனி, அதன் மேல் செல்லுகிற பவனி அவருடைய தாழ்மையையும் அவர் அருளுகிற அமைதி அல்லது சமாதானத்தையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. தாழ்மையாக செல்லுகிற அதே வேளையில் ஆண்டவர் மெசியா என்பதையும் காண்பிக்கிறார். ஆகவே தீர்க்க தரிசன நூலில் உரைக்கப்பட்டவைகள் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கலாம். ரெண்டு ராஜாக்கள் 9:13 சொல்லுகிறபடி ஒருவேளை வெற்றி பவனி செல்லுகிற அரசருக்கு வழங்கப்படுகிற உடைகள் விரிப்புகளாக அதன் மீது அவர் செல்லும்படி விரிக்கப்படுகிறது. அது மட்டுமன்றி யோவான் 12:13 அவர் சொல்லுகிற போல குருத்தோலைகள் அசைக்கப்பட்டு மக்கள் ஆர்வரிக்கிறார்கள். 118:27 சொல்லுகிறபடி குருத்தோலைகளை கையிலே ஏந்தி கொண்டு பவனியாக வாருங்கள் என்று அழைப்பு பெறுகிறபடி குருத்தோலைகளை மக்கள் கொண்டு செல்கிறார்கள். ஆனால் இங்கே மார்க் நற்செய்தியாளர் குருத்தோலைகள் என்று சொல்லாமல் மரக்கிளைகளை அவர்கள் அசைத்து கொண்டு சென்றார்கள். தன்னுடைய உடைகளை தரையிலே பரப்பி ஆண்டவர் அதன் மீது பயணிக்கும்படி செய்தார்கள். ஆகவே மெசியாவுக்குரிய வெற்றியின் அரசருக்குரிய மரியாதையை மக்கள் செய்தார்கள் என்பதை மார்க் நற்செய்தியாளர் சுட்டி காட்டுகிறார். பார்வையற்ற பர்திமேயு இயேசுவானவரை தாவீதின் குமாரனாக மெசியாவாக கண்டது போல இந்த சாதாரண சாமானிய மக்கள் மெசியாவை கொண்டாடுகிறவர்களாக அவருக்கு மரியாதை செய்து அவரை பவனியாக கொண்டு செல்லுகிறவர்களாக இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கலாம். இயேசு பவனியாக செல்லுகிறதனுடைய முக்கியத்துவத்தை இந்த சாதாரண மக்கள் அறிந்து கொண்டு செயல்படுகிறார்கள். ஆனாலும் இந்த மக்கள் உள்ளத்திலே இயேசுவானவர் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவார், அரசாட்சியை நமக்கு ஏற்படுத்தி தருவார் என்கிற எண்ணங்கள் இருக்கிறது. அதனாலதான் இதை போன்ற மக்கள் எருசலேம்ல ஆண்டவர் தீர்க்கப்படும்படி விசாரிக்கிற பொழுது அங்கு இயேசுவை சிலுவையில் அறையும் என்று கூக்குரல் இடுவதற்கும் மக்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் இயேசுவானவர் சிலுவை பாடுகளின் வழியாக மீட்பை அருளுகிறவர் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல்
அவர்கள் அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்ததினாலே, ஆட்சியாளராக அவரை கண்டதினாலே, ஒருவேளை ஏமாற்றம் மிகுந்தவர்களாக, இவர் இருப்பதை காட்டிலும் ஒழிவதே மேல் என்று சொல்லி சிலுவையில் அறையும் என்று கூக்கலிடுகிற மக்களையும் நாம் காண்கிறோம். நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை மீட்பரை மனதிலே நினைக்கும் போது உங்களுடைய உள்ளத்திலே மனதிலே என்ன தோன்றுகிறது? உங்களுடைய உள்ளத்திலே என்ன எண்ணங்கள், சிந்தனைகள், கனவுகள் அல்லது செயல் திட்டங்கள், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த காட்சிகள் இருக்கிறது? இயேசுவானவர் எளிமையான, தாழ்மை உள்ள, பொறுமை உள்ள, அமைதியின் அரசராக காட்சி தருகிறார். ஆனால் நாம் பல நேரங்களில் இயேசுவானவரை எப்படி பார்க்கிறோம், எந்த எதிர்பார்ப்புகளோடு பார்க்கிறோம்? இந்த எருசலேம் நகர மக்கள் அவர் அரசியல் மாற்றத்தை கொண்டு வருகிற அரசராக இருப்பார் என்று எதிர்பார்த்ததை போல நாம் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோமா? அவரை தாழ்மையின், அமைதியின் அரசராக பார்க்க நம்மால் இயலுமா? இந்த கேள்வியை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த குருத்தோலை ஞாயிறிலே we are called to evaluate our expectations. இந்த குருத்தோலை ஞாயிறை நாம் கொண்டாடுகிற போது, இதை பின்பற்றுகிற போது, ஆண்டவரை எந்த எதிர்பார்ப்புகளோடு கூட நாம் அவரை பார்க்கிறோம் என்று சிந்திக்க, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய பிளான்ஸ் அண்ட் அஜெண்டாஸ் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் ட்ரீம்ஸ் இவைகளெல்லாம் ஒருவேளை யோசித்து பார்த்து நம்ம எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரை காண்கிறோம்? அமைதி அருளுகிற அரசராகவா, அல்லது நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற ஒரு அரசராகவா? இயேசுவானவர் மெய்யாகவே அமைதி அருளுகிற அரசராக சித்தரிக்கப்படுகிறார். அதனால தான் கழுதை வாகனமாக, கழுதை குட்டியின் மீது வருகிறார். உள்ள சகரியத்திற்கு புத்தகத்தில் நாம் பார்க்கிற போது அவர் எல்லா நாடுகளுக்கும் அமைதியா இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே மகளே சியோனே, மகிழ்ந்த கழிவுறு, மகளே எருசலேமே நீ ஆர்பரி, இது உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர், கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறார். 10 அவர் எப்ராமில் தேர்ப்படை இல்லாமல் போக செய்வார், எருசலேமில் குதிரைப்படை அறவே ஒழித்து விடுவார், போர்க்கருவியான வில்லும் ஒடிபோகும், வேற்றினத்தாருக்கு அமைதி அறிவிப்பார், அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பேராறு முதல் நிலவுலகின் எல்லைகள் வரை செல்லும். சகரியாருடைய காட்சியில, தரிசனத்தில் வரப்போகிற அமைதியின் அரசர் நீதியை நிலைநாட்டுவார், அவர் அமைதியை கொண்டு வருவார். அங்கே போர்க்கருவிகள் இல்லை, போர்க்கருவிகளுக்கு உண்டான எதுவுமே இருக்காது. அங்கே தேர்ப்படை இருக்காது, குதிரைப்படை இருக்காது, வில்லும் இருக்காது. ஏனென்றால் அவர் அமைதியை அருளுகிற ஆண்டவராக வருவார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல், ஒருவேளை மத்திய தரைக்கடல் முதல் உலகின் எல்லை வரைக்கும் பறந்து செல்லும். பேராறு முதல், ஒருவேளை யூஃப்ரட்ஸ் நதி முதல் உலகின் எல்லைகள் வரை செல்லும். அப்போ யூதா இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு நீதியை வழங்குகிற அரசராக அவருடைய வருகை இருக்கும். ஆண்டவர் மெசியாவாக வருகிற போது இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, மக்கள் இனங்கள் அனைத்தும் அமைதியை பெற்றுக் கொள்ளும்படி நீதியின் அரசராக, அமைதியின் அரசராக அவர் வருகிறார். ஜீசஸ் ப்ரொவைட்ஸ் பீஸ் வித் காட். ஆண்டவர் கடவுளுடைய, கடவுளோடு நல்லுறவை நமக்கு ஏற்படுத்தி தருகிறவராய் இருக்கிறார். அவர் நீதியின் அரசராக வருகிற போது கடவுளோடு நாம் நல்லுறவை பெற்றுக்கொள்கிறோம். ரோமர் 5:1, எபேசியர் 2:13, 16 வரைக்கும் பார்க்கிற போது we are reconciled to God by his death on the cross. இயேசு சிலுவை பாடுகளின் மூலமாக நம்மை கடவுளோடு கூட ஒப்புரவாக்குகிறார், அவரோடு கூட இணைக்கிறார், நாம் அவரோடு கூட நல்லுறவு பெற்றுக் கொள்கிறோம். இந்த அமைதியின் அரசர் எல்லா மக்கள் இனங்களுக்கும் அமைதியை தருகிறவராக இருக்கிறார். ஜீசஸ் ப்ரொவைட்ஸ் பீஸ் டு ஆல்
நேஷன்ஸ் எல்லாருக்கும் அமைதியை தருகிறவராய் இருக்கிறார். அவர் தருகிற அமைதி எப்படிப்பட்டது என்று சொல்லுகிற போது, அவர் நீதி உள்ளவர், வன்முறையின் வழியாக போரின் வழியாக அமைதியை நிலைநாட்டுபவர் அல்ல. வன்முறையின் வழியாக எதிரிகளை மடங்கடித்து அவர்களை மேற்கொண்டு அமைதியை ஏற்படுத்துகிற அரசரை போல அல்ல. மாறாக போர் இல்லாத நீதி உள்ள ஒரு அமைதியை தருகிறவராக இருக்கிறார். அவருடைய அமைதியில இறை நீதி இணைந்திருக்கிறது. ஆகவேதான் சகரியால நாம படிக்கிற போது அவர் போர்க்கருவிகளை அழித்து விடுவார், ஆனால் அமைதியை நிலைநாட்டுவார், போரின்றி அமைதியை நிலைநாட்டுவார் என்று எண்ணுகிறார், எதிர்பார்க்கிறார். அப்ப அவருடைய அவர் தருகிற அமைதியில் இறை நீதி இணைந்திருக்கிறது. இறை நீதி என்று சொல்கிற போது சமுதாயத்தில் அவர் ஒடுக்கப்படுகிற மக்களோடு கூட தன்னை இணைத்துக் கொள்கிறார். இவர்கள் பாவிகள், இவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் அல்ல என்று ஒடுக்கப்படுகிற மக்கள், புறந்தள்ளப்பட்ட மக்களோடு கூட அவர் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அதே வேளையில் தன்னை பரிசுத்தவான்கள், தாங்கள் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற மாய்மாலமான போலியான சமய தலைவர்களை கடிந்து கொள்ளுகிறார். அவருடைய நீதி சமுதாயத்தில் தன்னை யாரோடு இணைத்துக் கொள்ளுகிறார் என்பதில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒடுக்குகிறவர்களோடு அல்ல, மாறாக ஒடுக்கப்படுகிற மக்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு ஒடுக்குகிறவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறவரை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அமைதியின் அரசர், அதே வேளையில் இறை நீதியை நிலைநாட்டுபவராக இருக்கிறார். அதனால தான் சமய தலைவர்களை அவர் வன்மையாக கண்டிக்கிறார், அவர்களை எதிர்த்து குரல் கொடுக்கிறார். அவருடைய விமர்சனங்கள் பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. சீடர்களுக்கு அவர் கற்றுத்தருகிற போது, சீடர்களுக்கு சொல்லி தருகிற போது, உங்களுடைய நீதி பரிசேயர் வேதபாரகர் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய நீதியை காட்டிலும் மேலானதாக இருக்க வேண்டும். உங்களுடைய நீதி அவர்களது நீதியைப் போல இருக்கக்கூடாது, அதை காட்டிலும் மேலானதாக இருக்க வேண்டும். அப்ப கடவுள் அருளுகிற அமைதி இறை நீதியோடு வருகிற அமைதியாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது உண்மைக்கு சான்றாய் இருக்கிறது, உண்மையை வெளிப்படுத்துகிற அமைதியாய் இருக்கிறது. அவர் உண்மையை பின்பற்றுகிறதுனாலதான் இந்த பவனி முடிவில் கூட நாம் பார்க்கிற போது அவர் தேவாலயத்துக்குள் செல்கிறார், எருசலேம் தேவாலயத்தை தூய்மைப்படுத்துகிறார், அங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற வியாபாரிகளை விரட்டி அடிக்கிறார், சமய தலைவர்களை சாடுகிறார். இது கடவுளுடைய ஜப வீடு, பிதாவினுடைய வீடு, கடவுளுடைய ஜப வீடு, அதை நீங்கள் கள்ளர் குகையாக மாற்றியிருக்கிறீர்கள் என்று அவர்களை விரட்டி அடிக்கிறார். அப்போ அமைதியின் அரசர், நீதியை நிலைநாட்டுபவர், அதே வேளையில் உண்மையை நிலைநாட்டுபவராய் இருக்கிறார், உண்மைக்கேற்ப நடந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அப்படி உண்மைக்கு மாறானவைகள் நடக்கிற போது கடிந்து கொள்ளுகிறவராகவும் எதிர்க்கிறவராகவும் இருக்கிறார். அப்போ அமைதியின் அரசர் என்று சொல்லுகிற போது, ஒருவேளை நாம் விசுவாசிகளாகி நாம் எது நடந்தாலும் அமைதியாக இருக்கிறோம் இருக்க வேண்டும் என்பது அல்ல, மாறாக உண்மையை நிலைநாட்டுபவர்களாகவும் நீதிக்கு குரல் கொடுக்கிறவர்களாகவும் நீதியின் பக்கம் நிற்கிறவர்களாகவும் நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் அருளுகிற அமைதி நீதி சார்ந்தது, உண்மை சார்ந்தது. ஆண்டவர் தம்முடைய அமைதியை எல்லா சமயங்களிலும் சூழ்நிலைகளில் நமக்கு தருகிறார். எல்லா சமயங்களிலும் சூழ்நிலை, ஜீசஸ் ப்ரொவைட்ஸ் பீஸ் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ். யோவான் 16:33 வசனத்தை நாம் படிக்கிற போது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒருவேளை பாடுகள் நிறைந்த சூழல்களிலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் உலகத்தை வென்றவன், நான் உங்களுக்கு அமைதியை தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். பிலிப்பியர் 4:6-7 பார்க்கிற போது, உங்களுடைய உள்ளங்களை ஆளட்டும் பீஸ் ஆஃப் காட், ஆண்டவர் அருளுகிற சமாதானம் உள்ளங்களை ஆளட்டும். ஒருவேளை நாம் ஆண்டவரோடு கூட சமாதானம் பெற்றவர்களாக இருந்தால்
எல்லா சமயங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த அமைதியை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்க முடியும். ஒருவேளை இந்த சமுதாயத்தில் நாம் வாழ்கிற போது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் அவைகளை தாங்கலாம், அவர்களை சந்திக்க நம்மால் முடியும். ஏனென்றால் உலகத்தை வென்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய எதிர்காலத்தை தம்முடைய விருப்பப்படி வழிநடத்த ஆற்றல் மிகுந்தவராய் இருக்கிறார். ஆகவே நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அமைதியோடு கூட வாழும்படி ஆண்டவர் எனக்கு அருள் செய்கிறார். யோவான் 14:27 உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், நீங்கள் மருள வேண்டாம். ஏனென்றால் என்னுடைய சமாதானத்தை அமைதியை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன். ஆண்டவர் தம்முடைய அமைதியை நமக்கு தருகிறபடியினால் எல்லா சமயங்களிலும் சூழ்நிலைகளிலும் நாம் கலங்க தேவையில்லை. பாடுகளினூடே இடர்பாடுகளினூடே நம்பிக்கையற்ற சூழலிலே ஆண்டவர் அமைதி அருள்கிற ஆண்டவராக நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த அமைதியின் அரசர் நமக்கு சமாதானத்தை வழங்குகிற ஆண்டவராக இருக்கிறார். இவர் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய தனிப்பட்ட குடும்பங்களில், திருச்சபை குடும்பத்தில் அமைதியை அருளுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை பிரிவினைகளின் மத்தியிலே பிரிந்து நிற்கிற குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக சாட்சி பகரும்படி, திருச்சபை யூதர்கள் என்று யூதர் அல்லாதவர்கள் என்று பிரியாமல், எந்த வேறுபாடுகளையும் பார்க்காமல் எல்லாரும் ஒன்றாக இணைந்து செயல்படும்படி, ஆண்டவருக்கு சாட்சியாக வாழும்படி ஆண்டவர் குடும்பங்களிலேயும் திருச்சபை குடும்பங்களிலேயும் அமைதியை தருகிறார். அவர் நம்முடைய மனதை ஆளுகை செய்து கொலோசியர் 3:15 சொல்லுகிறபடி நம்முடைய மனங்களை ஆளுகை செய்கிற ஆண்டவர் நமக்கு துணை நின்று நம்மை வழிநடத்துகிறார். நம்முடைய மனங்களை சமாதானத்தை அருளுகிற ஆண்டவர் தாமே இந்த நாளிலேயும் வருகிற நாட்களிலே நமக்கு நிறைவான அமைதியை தந்து நம்மை வழிநடத்தும்படி அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் ஏற்கனவே கடவுளோடு கூட ஒப்புரவாகி இருக்கிறோம். நாம் கடவுளோடு கூட நல்லுறவு கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவர் சிலுவை பாடலின் வழியாக மீட்பை தந்ததின் மூலமாக நாம் கடவுளோடு கூட நட்புறவு பெற்று கொண்டிருக்கிறோம். நாம் ஆண்டவர் அருளுகிற அமைதியை நாம் அனுபவிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா சமயங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இடர்பாடுகளின் மத்தியிலேயும் பாடுகளின் மத்தியிலேயும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலேயும் ஆண்டவர் அருளுகிற அமைதியை நாம் உணர்ந்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் இறைவனோடு மட்டுமல்ல நம்முடைய சக மனிதர்களோடு, சகோதர சகோதரிகளோடு அமைதியின் வாழ்வை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் செய்கிறார். ஆகவே அவர் அருளுகிற அமைதி நம் அனைவரையும் ஆளுகை செய்வதாக. இந்த அமைதியை நாம் மட்டும் பெற்றுக்கொண்டவர்களாக அல்ல, சமுதாயத்துக்கும் கொண்டு செல்லவர்களாக இருக்க கடவுள் நம்மை அவருடைய பணியாளர்களாக, அவருடைய கருவிகளாக பயன்படுத்துவாராக. ஆமென். செலுகிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும்படி கீர்த்தனையில் 41வது பாடல், ஓசன்னா பாடும் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா என்கிற பாடலில் முதல் 3 சரணங்களை நாம் மகிழ்ச்சியோடு கூட இணைந்து பாடுவோம். பாடகர் குழுவினர்கள் இணைந்து பாடும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா முன்னும்
பின்னும் சாலேமாக சின்ன பாடல் பாடினார். முன்னும் பின்னும் சாலேமாக சின்ன பாடல் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. சின்ன மாரி மீதில்லேரே அன்பர் பவானி போனார். சின்ன மாரி மீதில்லேரே அன்பர் பவானி போனார். இன்னும் மின்னகத்தில் அவர் என்று மரசாடுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின்தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. பாவமாதை போக்கவும் மிப்பாவியை கை தூக்கவும். பாவமாதை போக்கவும் மிப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவானியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின்தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. ஜெபம் செய்வோம். அன்பினல் ஆண்டவரே, கொரோனா என்கிற கொடிய வைரஸ் மனு குடும்பத்தை தாக்கியிருப்பதன் வழியாக நாங்கள் திருச்சபை குடும்பமாக ஒன்றாக கூடும் நிலையில் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் எல்லா சமயங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் சமாதானத்தை அருள்கிற ஆண்டவர் எங்களுக்கு துணை இருப்பதற்காக நன்றி படைக்கிறோம். இப்பொழுதும் திருச்சபை குடும்பமாக நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை தொழுது கொள்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எங்களுடைய மனதை, எங்களுடைய கண்களை உமக்கு முன்பாக ஏறெடுத்து எங்களுடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை எங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டு. நீர் மனு குடும்பத்துக்கு இறங்குவீராக. இந்த சூழலிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம். உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு உங்களுடைய நலனை அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தன்னுடைய அன்பானவர்களை, குடும்ப உறுப்பினர்களை இழந்திருக்கிற குடும்பங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவருடைய உழைப்பை யாராலும் ஈடு செய்யலாது. ஆண்டவர் தாமே ஆறுதலை, சமாதானத்தை தர வேண்டும் என்று வேண்டுதல்கிறோம். இன்றைக்கும் இந்த கொரோனா கொடிய வைரஸினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களை நம்முடைய திருக்கரத்தில் ஜெபிக்கிறோம். தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற அனைவரையும் நம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. குணமாக்கும் ஆண்டவர், இந்த சூழலிலிருந்து எங்களை விடுவித்து குணப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விரைவிலே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிற நாட்களை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும். இப்பொழுது நாங்கள் அரசு ஆணைக்கு கட்டுப்பட்டவர்களாக இல்லங்களிலே இருந்து தனித்திருக்கிற போது என்னுடைய நேரத்தை பயனுள்ள வகையிலே கழிக்கவும், உம்முடைய திருநாம மகிமைக்காக செயல்படவும் அருள் தாரும். நாங்கள் உபவாசிக்கும் போதும், உம்முடைய திருமறையை படிக்கும் போதும், தியானிக்கும் போதும், ஜபிக்கும் போதும் கர்த்தரை உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு, வேண்டுதல்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். திருச்சபை குடும்பத்தினுடைய வயதான பெற்றோர்களை, தம்பதிகளை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதே போல பணியின் நிமித்தமாக, படிப்பின் நிமித்தமாக வெளிநாடுகளிலே, வெளி மாநிலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தென்னிந்திய திருச்சபையினுடைய பிரதம பேராயருக்காக, பிரதம பேராயர் அலுவலகத்தில் உள்ள பணியாற்ற அலுவலர்களுக்காக, தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தினுடைய பேராயர் அவர்களுக்காக, அலுவலர்களுக்காக, ஆயர்களுக்காக, நற்செய்தி பணியாளர்களுக்காக, அனைத்து குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்கிறவர்களுக்காக, ஜனாதிபதிக்காக, பிரதமருக்காக, அனைத்து அமைச்சர்கள், மந்திரிகளுக்காக,
மத்திய அரசு மட்டுமல்ல பல மாநில அரசுகளின் முதல்வர்களுக்காக அரசுத்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலை அவர்கள் தங்களுடைய பணிகளை சிறப்பாக உண்மையை உத்தமமாய் நிறைவேற்றுவதற்குரிய தூயாவின் ஆற்றலை அருளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் இதிலிருந்து மீண்டு உமக்கு நன்றி சொல்லுகிற நாளை நீர் எங்களுக்கு அருளை செய்வீராக. இந்த நாளிலும் எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் அச்சர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அருளப்பாத்து எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு உருவமாய் குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னடிக்கும் உடையவளே, ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வோம். எல்லா புத்திக்கும் மேலான கடவுளுடைய சமாதானத்தோடு கூட இருந்து நீங்கள் கடவுளை மறுபடியும் குமாரனாக என்னுடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவியலும் அன்பு நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே இருந்து உங்களோட நிலைத்திருக்க கடவது.